அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக செஃப் புஷ்பலதா அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க நமக்காக என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். சோ நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கீங்க. சோ இன்னைக்கு என்னென்ன ரெசிபிஸ் மேம் செஞ்சு கொடுக்க போறீங்க? கருவாடு சோறு, ஈரல் வறுவல். சூப்பர். சோ கருவாடு ரைஸும் ஈரல் வறுவலும். சோ ஃபர்ஸ்ட் என்ன மேம் செய்யலாம்? முதல்ல ஈரல் வறுவல், அதுக்கு வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணோம், அதனால அதை முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அத ஈரல் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதுல வந்து கொஞ்சமா மிளகாத்தூள், மிளகாத்தூள்லாம் நான் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன்னு சொல்லலை, ஏன்னா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து மிளகாத்தூள் கம்மியாக தான் போடணும், ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் கூட போதும். மிளகுத்தூள், இது வந்து மோஸ்ட்லி பெப்பர் ஃப்ரை மாதிரி தான் இருக்கும். இஞ்சி பூண்டு, இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். மஞ்சத்தூள், எந்த நான்வெஜ் ஐட்டமாக இருந்தாலும் மஞ்சத்தூள் தவறாமல் போடணும். இதில் பச்சை மிளகா வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். உப்பு முதல்ல போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா கடைசியில் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு, இது ஈரலுக்கு வந்து எப்பவுமே உப்பு ஜாஸ்தியா பிடிக்காது, கம்மியா போட்டா போதும். சோ க்ளீன் பண்ணி வச்ச ஈரல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகு தூள் சேர்த்துக்கிட்டாங்க. அதோட வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணிருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்ச நேரம் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சா கூட போதும். இப்ப அடுத்தது வந்து நம்ம கருவாடு சோறுக்கு பொடி தயாரிக்கணும். முதல்ல வந்து அந்த ட்ரை வறுவல் எல்லாம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவாடை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். முதல்ல வந்து தனியா கொடுங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகா வத்தல், நல்ல கருவாடுல நிறைய உப்பு இருக்கும், அதுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம கொஞ்சம் காரம் நல்லா போட்டுக்கலாம். சோ கருவாடு சாதத்துக்கு பாத்தீங்கன்னா ட்ரை பேன்ல தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இருக்காங்க. இது கூட கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். கருவேப்பில நல்ல கொஞ்சம் இதெல்லாம் அந்த தனியாவோட வாசனை வெளியே வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் நல்லா அப்படியே ட்ரையா ஆகணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சு மிக்சியில போட்டு கொரகொரப்பான பவுடரா ஆக்கி வச்சுக்கோ. ஸோ மசாலா பொருட்கள்லாம் வறுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரலான டிப் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முள்ளங்கிலாம் நம்ம சாம்பார் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த முள்ளங்கியை வந்து அப்படியே நம்ம சாம்பாரில் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக வந்து ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம போட்டோம்னா வாசனையும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வறுபட்டுருச்சு. ஓகே, நல்லா அந்த தனியா வறுக்கும் போது ஒரு நல்ல வாசனை வரும். அந்த தனியா எந்த அளவுக்கு நல்லா வாசனையாக வருதோ அந்த அளவுக்கு நம்ம சாதத்துல கலக்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த செவந்துரும் பருப்பெல்லாம், இந்த ஆறட்டும். இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இது வந்து கருவாடை பொறிச்சு எடுக்கிறதுக்கான எண்ணெய். இந்த ஈரலும் நல்லா ஊறிட்டு இருக்கும், அதுக்கும் இன்னொரு ஸ்டவ்ல நம்ம ஆன் பண்ணி வச்சிடலாம். இதுலயும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம்.
ஈரல் பொதுவா எண்ணெய் இல்லாம சமைக்கிறது நல்லது, ஆனா இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துதான் ஆகணும். வெங்காயம் எல்லாம் இதுல வதக்க போறோம். ஈரல்ல வந்து எப்பவுமே உப்பு மிளகாத்தூள் போட்டு இது அப்படியே வாண்டலியில போட்டு கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு அப்படியே வேக வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஒரு டேஸ்டுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுல வெங்காயத்தை வதக்குறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதுல வெங்காயம் போடலாம். இப்ப இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம இந்த கருவாடு துண்டுகளை இதுல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல முள் இல்லாத கருவாடா இருக்கணும், ஏன்னா முள் வந்து நம்ம சாதத்துல மிக்ஸ் பண்ணும் போது அது ரொம்ப மாட்டிக்கும் பல்லுலையோ இல்லைன்னா தொண்டையிலையோ. அதனால முள் இல்லாத மீனா வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து எந்த உப்பு மிளகாத்தூள் எதுவுமே போட வேண்டாம், டைரக்டா அதை கொஞ்ச நேரம் தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே போடலாம், ஏன்னா அதுலயே உப்பு இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் சிம் ஃப்ளேம்ல வச்சு கருவாடை வறுக்கணும். இந்த வெங்காயம் வதக்கிட்டோம், கருவேப்பில போடலாம், கொஞ்சமா பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் தேவைப்படுறவங்க மட்டும் போட்டுக்கலாம். ஸோ கருவாடு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு ஜென்ரல் விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய ரெசிபீஸ்ல வந்துட்டு தேங்காய் சேர்த்து குழம்பு அதெல்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ அதுல வந்து நிறைய வந்து எண்ணெய் சத்து வந்து நிறைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துட்டு நம்ம எப்படி அந்த டேஸ்ட் மட்டும் எடுத்துட்டு சாப்பிட்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரெசிபியை நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணினீங்கன்னா அதுக்கு மேல வந்து எண்ணெய் ஊட்டம்லாம் வந்து மேல தேங்கி இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ரெசிபியை சாப்பிடலாம். ஸோ தேங்காவுடைய அந்த எசன்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து ரெசிபியில இறங்கியும் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சு, இதில் வந்து நம்ம எல்லா மசாலா போட்டு வச்சிருக்கிற இந்த ஈரலை அதில் போட்டுடலாம். ஸோ ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளில் ஈரலும் ஒன்று. ஸோ முக்கியமாக வந்து நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவல், பிளட் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் பிளட் லெவல் கரெக்டாக இருக்கிறதுக்குமே வந்து இந்த ஈரல் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி மேலே வந்து ஒரு வெள்ளை பூத்த மாதிரி ஆகும், அது வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடணும். இப்போ நல்லா அந்த மேலே வெள்ளை பூத்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஈரல் வந்து ரொம்ப சீக்கிரமாக அப்படி சும்மா ஃப்ரை பண்ணால் கூட கொஞ்ச நேரத்தில் வெந்துடும், ஆனால் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வைக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இது வந்து நம்ம அதிகமாக இதை மறுபடியும் வேக வைக்க போகிறதில்ல, அதனால கருவாடை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு வந்து கருவாடு வறுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு எந்த பக்குவத்தில் நம்ம எடுப்போமோ அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கணும். ஓகே. ஆனால் இந்த கருவாடு சோறு இருக்கே, இது வந்து எதுவுமே வேண்டாம், வெறும் சோறு தான் இருக்கு, அதுதான் இப்போதைக்கு ரெடியாக இருக்கு அப்படின்னா இந்த கருவாடை மட்டும் வறுத்து இந்த பொடியை பண்ணி போட்டுட்டோன்னா விருந்தே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ கருவாடு நல்லா வறுபட்டுடுச்சு. ஓகே. இந்த கருவாடு அப்படியே வடிச்சு எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோமே பருப்பு அது கூட போட்டுக்க வேண்டியதுதான். போட்டுட்டு இந்த எண்ணெய பத்திரமா வச்சுக்கணும், நம்ம சாதம் இதுல தாளிச்சாதான் இன்னும் செமையா இருக்கும். சரி, அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அதை பவுடரா அரைச்சு எடுத்துக்கோ. ஓகே. இப்போ இத ஈரல்ல வந்து கொஞ்சம் பாதி வெந்துடுச்சு, இதை வந்து இன்னும்
அப்பப்ப கலக்கி விடணும். எந்த சமையலா இருந்தாலும் அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறமா கடைசியா தண்ணி எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வந்து திறந்து பார்த்தோம்னா பாதி தான் வெந்திருக்கும். மேல இருக்கிற பாகம் எல்லாம் நல்லா ட்ரையா ஆயிடும். இப்ப இதை அரைச்சுக்கலாம். கொஞ்சம் குற குறப்பா செஞ்சு வச்சிட்டோம். இது வந்து கருவாடு இருக்குன்னே சொல்ல முடியாது. இந்த பொடியை கூட நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்பப்போ சாதம் அடிச்சோமா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டோமா இந்த பொடியை எடுத்து போட்டு கலக்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சூப்பர், கருவாடு பொடி ரெடியா இருக்கு. இப்ப அதை சாதத்துல மிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் எண்ணெய் ஊத்தியாச்சு, கடுகு, உளுத்தம்பருப்பு, இதுல கடலை பருப்பு சேர்க்கணும்னு இஷ்டப்படுறவங்க சேர்க்கலாம். அது கடலை பருப்பு போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஒரு சிலருக்கு வந்து பருப்பு நிறைய இருந்தா ரொம்ப பிடிக்கும், அப்படி இருக்கிறவங்க போட்டுக்கலாம். இப்ப இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போடுறவங்க போடலாம், போடலன்னா விட்டுலாம். ஆனா கண்டிப்பா பூண்டு வேணும். பூண்டு பல்லு பல்லா எடுத்து வச்சுட்டு இந்த ஈரல்ல கூட நம்ம பூண்டு வதக்குறோம் இல்லையா வெங்காயம், அது கூட வந்து பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். அதுல அவங்கவுங்க டேஸ்ட். ஓகே, கடுகு பொரிஞ்சதும் பூண்டு, அந்த சின்ன வெங்காயம், ஏன்னா இதெல்லாம் அந்த கருவாடு வாசனைக்கும் இந்த சின்ன வெங்காயம் கூட இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயமாவே சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, கருவேப்பில கூட கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் பச்சை மிளகா, உப்பு மட்டும். அந்த பொடியை போட்டதுக்கு அப்புறமா அந்த கருவாடுல எப்பவுமே உப்பு இருக்கும். ஒரு சில கருவாடுல நிறைய இருக்கும், ஒரு சில இதுல கம்மியா இருக்கும். அதனால அது போட்டதுக்கு அப்புறமா பத்தல என்ன வேணா போட்டுக்கலாம், அதுக்கு முன்னாடி போட்டுடவே கூடாது. தேங்காவை வந்து வறுத்து அந்த பவுடர் கூட கூட அரைச்சிக்கலாம். ஆனா அது அங்கங்க நமக்கு தென்படாது இல்லையா, அதனால தேங்காவை இப்படி போட்டிருக்கேன். இப்ப வந்து இந்த கருவாடு பொடி, இதுல வந்து புளிப்பும் அதே மாதிரிதான், அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி புளிப்பு போட்டுக்கலாம். இத போட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்காங்க, பூண்டு சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பொடி பண்ணிருக்கிற அந்த கருவாடு பொடி அதையும் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல வந்து சாதத்தை போட்டு, சாதம் வந்து ஆறுன சாதமா இருந்தானா ஸ்டவ் ஆன்லயே வச்சுட்டு சாதத்தை போட்டு சாதம் சூடாற வரைக்கும் கிளறலாம். சாதம் சூடா இருந்ததுதான் அப்படியே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா கிளறலாம். இது கிட்டத்தட்ட அப்படியே எதுவுமே சமைக்காம அப்படியே கருவாட்டை அப்படியே கடிச்சு சாப்பிடுற மாதிரியான ஒரு, இந்த ஒரு சிலருக்கு வந்து நான்வெஜ் மேல அப்படி ஒரு ஆசை இருக்கும், அதை சும்மா அப்படியே கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
இது ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல முள் இருக்கும், அந்த இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. கருவாடை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் நம்ம பார்த்து முள்ளில்லாத கருவாடா இருக்கணும். அப்படியே முள்ளு உள்ள கருவாடா இருந்தானா வறுத்து அதை உதிர்த்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜார்ல போடுங்க. இதுல இந்த புளிப்பு சுவையும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏத்த போல கம்மியாவோ ஜாஸ்தியாவோ சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், கருவாடு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட வேணுங்கிறவங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கலந்துக்கலாம். கலந்த சாதம் மாதிரிதான். இத வந்து எங்கேயான பிக்னிக் போறோம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? இப்போ ஈரலும் நல்லா வெந்துருச்சு. இந்த ட்ரையா வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரியே கொஞ்சம் அந்த சாரோட எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம ட்ரை பண்ணிடலாம். இதுல கருவாடை எங்க இருக்கு தெரியவே இல்ல, ஆனா கருவாடோட டேஸ்ட் மட்டும் நமக்கு வரும். நல்ல ட்ரையா வேணுங்கிறவங்க ட்ரையா எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் இது கொஞ்சம் ட்ரையா இருக்கும் இல்லையா, அந்த சாதம் கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அதனால இது கொஞ்சம் நம்ம ஈரமாவே எடுத்துக்கலாம். கருவாடு சோறும் ஈரல் வறுவலும் ரெடி. தேங்க்யூ மேம். ஸோ அஸ் யூஷுவல் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா புஷ்பா மேம் வந்து நான்வெஜ்ல அசத்திட்டாங்க, கருவாடு சோறும் ஈரல் வறுவலும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய சுவை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அத்தகாசம் மேம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கருவாடுனாலே வந்து அந்த ஃப்ளாட்டே மணக்கிற அளவுக்கு இருக்கும் அதனுடைய வாசம். ஸோ அது வந்து இன்னைக்கு இந்த சாதத்தில் நிறைஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சின்ன வெங்காயம் அந்த கருவேப்பிலலாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய கைப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா போட்டதுக்கு அதுக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்காகட்டும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோன்னா லைக் எக்ஸ்ட்ரா ரெண்டு டப்பா சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பேஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கு மேம். ஒரு சிலர் வந்து வேண்டாம் புடிகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வந்து இதுலயும் நீங்க வந்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து அந்த மசாலா கொடுத்ததுனால அந்த ஒரு நான்வெஜுடைய அந்த வாசனையும் மீறி நல்ல ஒரு இதுவும் இருக்கு. அண்ட் டேஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு மேம். சோ ஓவரால அந்த ரெண்டு காம்போவும் சூப்பர். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றிமா. கருவாடு சோறு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கருவாடு, தனியா, கடலை பருப்பு, மிளகாய் வத்தல், புளி, கறிவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், உளுத்தம் பருப்பு, தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், கடுகு. கருவாடு சோறு செய்யும் முறை: வாணலியில் தனியா, கடலை பருப்பு, மிளகாய் வத்தல், புளி, கறிவேப்பிலை சேர்த்து நன்கு வறுத்தெடுத்துக் கொள்ளவும். பிறகு அதே வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் முள்ளில்லாத கருவாடை சேர்த்து பொறித்தெடுக்கவும். நன்கு கருவாடு பொறிந்ததும் அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ளவும். பிறகு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கவும். இதோடு அரைத்து வைத்திருக்கும் கருவாடு பொடியையும் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். பிறகு வடித்த சாதத்தை இதோடு சேர்த்து கிளறி இறக்கினால் கருவாடு சாதம் தயார். ஈரல் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஈரல்,
இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய், சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஈரல் வறுவல் செய்யும் முறை. ஒரு பாத்திரத்தில் ஈரலை எடுத்துக்கொண்டு அதில் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நன்கு கலந்து ஊற வைக்கவும். 10 நிமிடம் ஊறியதும் மற்றொரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும். வெங்காயம் வதங்கியதும் இதோடு ஊற வைத்த ஈரலை சேர்த்து தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து வேக வைத்து இறக்கினால் சுவையான ஈரல் வறுவல் தயார்.